சென்னை அயனம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி சார்பில் இன்று கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி சங்கத்தின் தலைவர் முருகேசன், ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் தேசிய கொடியேற்றி மாணவர்களிடையே உரையாற்றிய ரோட்டரி சங்க தலைவர் முருகேசன், ரோட்டரி சங்கம் சார்பில் அயனம்பாக்கம் அரசு பள்ளிக்கு பல ஆண்டுகளாக உதவி செய்து வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டும் உறுப்பினர்களிடமிருந்து திரட்டப்பட்ட 75 லட்சம் ரூபாய் நிதியை கொண்டு வகுப்பறைகள் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதேபோன்று பள்ளி கணினி ஆய்வறைக்கு தேவையான 10 கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள். எங்கள் ரோட்டரி கிளப்புக்கு இந்த மாதிரி ஒரு அயனமக்கம் ஸ்கூலுக்கு 75 லட்சம் ரூபா செலவில் ஒரு புது கிளாஸ் ரூம்ஸ் கட்டடம் கட்டித்தரப்போகிறோம். அதே மாதிரி புதுசாக கம்ப்யூட்டர் சென்டர் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். மாடர்னைஸ் டாய்லெட் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் இந்த மாதிரி ஒரு ஏழை இதுக்கு உட்பட்ட குழந்தைகளை படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கு நான் எங்களால் ரோட்டரி கிளப்புக்கு உதவி செய்யறது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இந்த உதவி எப்போவுமே தொடரும். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக லதா பாண்டியராஜன் மேடம் அவங்க வந்திருந்தாங்க. நம்ம மாண்புமிகு கல்வி அமைச்சரோட துணையர் அவர்கள் இந்த பள்ளியோட நிலைமையை பார்த்து நாம் எங்கள் பள்ளிக்கு நிறையா உதவி செய்கிறேன்ட்டு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என் நன்றி. அதே மாதிரி என் கூட இருக்கிற என்னுடைய ரோட்டரி சகோதரர்கள், என்னுடைய ரோட்டரி நண்பர்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்க முன்னாள் தலைவரும் மாஃபோய் நிறுவன துணைத் தலைவருமான லதா பாண்டியராஜன் புதிய வகுப்பறை கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ரோட்டரி சங்கம் செய்து வரும் அளப்பரிய சேவையை நினைத்து பெருமையடைவதாக லதா பாண்டியராஜன் மகிழ்ச்சி தெரிவித்தார். குடியரசு தின விழா என் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ரோட்டரி சங்கத்தின் மூலம் இந்த அயனம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ஸ்க்கும் மற்றும் ஒரு கம்ப்யூட்டர் லேப் மற்றும் டாய்லெட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே அடிக்கல் நாட்டம் பண்ணுறதுக்காக மற்றும் இந்த ஏரியாவில் உள்ள குழந்தைகள் வந்து மிகவும் எளிமையான குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகளுக்கும் எல்லா வசதியும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரோட்டரி அமைப்பிலிருந்து இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரில் உள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் பெரியவர்களும் இந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க மற்றும் இந்த பிரின்சிபல் மற்றும் டீச்சர்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து செய்யும்போது பல விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். அதில் வர இளைஞர்களும் வந்து சேர்ந்து இன்னும் செய்கிறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரோட்டரி சங்கம் சார்பில் பள்ளிக்கு வழங்கப்பட்ட கணினிகளை கேட் நிறுவன இயக்குனர் ஸ்மிதா கோபி சங்கர் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அளித்தார். ரோட்டரி சங்கத்தின் உதவியால் பள்ளி பல்வேறு வசதிகளை பெற்றுள்ளதாகவும் மாணவர்களின் கல்விக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் பேச்சு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.